ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கான்செப்டில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்டாட்டிக் ஜிகேயுமே கேட்பாங்க. இதில் ஒரு செட் ஆஃப் சிலபஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஸ்டாட்டிக் ஜிகேயில் வந்து நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் இட்ஸ் ட்ராஃபீஸ். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எப்படின்னா, தாமஸ் கப் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு ட்ராஃபியோட நேமை கொடுத்துட்டு இந்த ட்ராஃபி எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட்டடான ஒரு ட்ராஃபி அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ரிப்பீட்டடாக இருக்கக்கூடிய செட் ஆஃப் ட்ராஃபீஸ் அண்ட் இட் ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா கிரிக்கெட். கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூடென்ஷியல் வேர்ல்டு கப் அண்ட் தி ஆஷஸ், இந்த ரெண்டுமே எனது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ட்ராஃபி. ஃபுட்பாலில் பார்த்தோம் அப்படின்னா கொலம்போ கப், ஜூல்ஸ் ரைமட் ட்ராஃபி அண்ட் மெர்டேகா கப். ஓகேவா? ஸோ இந்த இது வந்து என்ன அப்படின்னா, இந்த மூணுமே ஃபுட்பால் ரிலேட்டடான கப். ஓகேவா? யாச் ரேசிங், ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா அமெரிக்கன் கப் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்பவே ரிலேட்டடானது. டேபிள் டென்னிஸ், டேபிள் டென்னிஸில் பார்த்தோன்னா எந்த ட்ராஃபி ரிலேட்டடானது அப்படின்னா கார்பிலியன் கப் இஸ் ஃபார் விமன் டேபிள் டென்னிஸ் அண்ட் ஸ்வாத்லிங் கப் ஃபார் மென் கேட்டகரி. ஓகேவா? ஸோ விமென்ஸ் கேட்டகரியில் வந்து பார்த்தோன்னா என்ன கப் கொடுப்பாங்க ஃபார் டேபிள் டென்னிஸ், கார்பிலியன் கப் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி மென் கேட்டகரியில் வந்து ஸ்வாத்லிங் கப் வந்து என்ன பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டென்னிஸ், டென்னிஸில் வந்து பார்த்தோன்னா டேவிஸ் கப் ஃபார் மென் அண்ட் ஃபார் விமென் பார்த்தோன்னா வில்லி ஜீன் கிங் கப் அண்ட் விட்மேன் கப். அண்ட் விம்பிள்டன் ட்ராஃபியும் எது ரிலேட்டடானது அப்படின்னா டென்னிஸ் ரிலேட்டடானது. ஸோ டேவிஸ் கப், விம்பிள்டன் ட்ராஃபி வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், வி ஆர் யூஸ்டு டு இட். நம்ம இம்பார்ட்டண்ட்டாக அண்ட் புதுசாக பார்க்குறது என்ன அப்படின்னா வில்லி ஜீன் கிங் கப் அண்ட் ஒயிட் மேன் கப் அப்படிங்கிறதும் என்னது, ஸ்போர்ட்ஸ், எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடானது, டென்னிஸ் ரிலேட்டடானது. கோல்ஃப், கோல்ஃபில் பார்த்தோம் அப்படின்னா ரைடர் கப் ஃபார் மென் கேட்டகரி, சோல்ஹியம் கப் ஃபார் விமன் கேட்டகரி அண்ட் வாக்கர் கப். ஓகேவா? இப்போ பேட்மிண்டன், பேட்மிண்டனில் பார்த்தோன்னா சுதிர்மன் கப், தாமஸ் கப் ஃபார் மென், துன்கு அப்துல் ரஹ்மான் கப், யூபர் கப் ஃபார் விமன், யோனெக்ஸ் கப். இதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த தாமஸ் கப் அண்ட் யூபர் கப். ஓகேவா? தாமஸ் கப் அண்ட் யூபர் கப். இப்போது இந்த பர்டிகுலர் தாமஸ் கப் அண்ட் யூபர் கப் ரிலேட்டடாக நம்ம நியூஸில் என்ன பார்த்துருந்தோம், சைனா என்ன பண்ணாங்க, இந்த தாமஸ் கப் அண்டு யூபர் கப்பை வந்து வின் பண்ணாங்க. எந்த கண்ட்ரியை டிஃபீட் பண்ணி, இந்தோனேஷியாவை டிஃபீட் பண்ணி. ஓகேவா? அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல நம்ம ஸ்டாட்டிக் ஜிகேவும் படிச்சிருக்கோம், நார்மல் கரண்ட் அஃபேர்ஸும் படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணும், ஏதாவது ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறப்போ கோரிலேட் பண்ணி என்ன பண்ணும், லேர்ன் பண்ணணும். பேஸ்கெட் பால், பேஸ்கெட் பாலில் பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ் கப் இஸ் ரிலேட்டட் டு பேஸ்கெட் பால். ஓகேவா? ஸோ இதில் நம்ம செட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் இட்ஸ் ட்ராஃபீஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா அது ஒர்க் அவுட் ஆகாது. கான்ஸ்டண்ட்டாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டாட்டிக் ஜிகேக்குன்னு சொல்லி நமக்கு அதாவது டிஃபைன் பண்ணப்பட்ட சிலபஸ் கிடையாது ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் ஸ்டாட்டிக் ஜிகே. பட் இந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் கண்டிப்பாக நமக்கு க்வெஸ்சன் ஏரியாவாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட், என்னது, ஸ்போர்ட்ஸ் அண்ட் இட்ஸ் ட்ராஃபீஸ். ஓகேவா? ஸோ this video is going to be a very short video and it contains lot of important information. okay va so constant ah nam revise pananum enna la paathirukom cricket ku paathirukom football ku paathirukom football la colombo cup jules rimet trophy merdeka cup. okay va so yacht racing paathina american cup is associated with yacht racing. டேபிள் டென்னிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பிலியன் கப் ஃபார் விமன் அண்ட் ஸ்வாத்லிங் கப் ஃபார் மென். டென்னிஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன பார்க்கணும், டேவிஸ் கப் பார்க்கணும், விம்பிள்டன் ட்ராஃபி பார்க்கணும். கோல்ஃபில் பார்த்தீங்கன்னா ரைடர் கப் ஃபார் மென், சோல்ஹியம் கப் ஃபார் விமன் அண்ட் வால்கர் கப். பேட்மிண்டனில் பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது தாமஸ் கப் அண்ட் யூபர் கப், தாமஸ் கப் இஸ் ஃபார் மென் அண்ட் யூபர் கப் இஸ் ஃபார் விமன். பேஸ்கெட் பால் என்னது, வில்லியம் ஜான்ஸ் கப். So hope this session is useful and thank you for watching.